மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், விஆர்ஓ விஜய் முரளி சார், திரையரங்க சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணி சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரியும் நினைக்கிறேன். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர், தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கும் போய் சேரும். அது இந்த படத்தோட பேரு. இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து, இந்த படத்துல நீ உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்குண்ணா, உங்க கதைய உங்களோட கேரக்டரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போதே டக்குன்னு எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலாக எழுதியிருக்கேன் அப்படின்னா. அப்படி என்ன கேரக்டர் அப்படின்னா, ஒரு 45 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம காஜியில சுத்தின்னு இருக்கிறான். 50 வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி, இல்லை 70 வயசு ஆயா கிடைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோட சுத்துற ஒரு கேரக்டரு அப்படின்னா, அதாங்க ஏவா இதுதான் கிடைச்சிதாவா அப்படின்னா, இல்லைண்ணா உங்களோட இதுக்கு இது கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னாரு. நல்லாதான் இருந்துச்சு, இல்லைவா கேரக்டர் சொன்னேன், நல்லா இருந்துச்சு, நல்லா என்ன நல்லா திருப்தியாக தான் அமைச்சாரு. ஏன்னா ஏதோ ஒரு புது டீமாக இருக்கு, எப்படி பயன்படுத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருப்பாங்க, பெரிய நடிகை நான் சும்மா பந்தாக்கு சொல்ல. இப்போ வெளியில் வந்து நின்னோன்னா ஆடி ரோட்டில் போகிற ஆடியன்ஸ்லாம் வந்து வண்டியை நிறுத்திட்டு வந்து ஃபோட்டோ கட்டு அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அப்படின்னா இப்போ உருளை எதுவும் சின்ன கேரக்டர் எதுவும் கொடுத்துருவார் அப்படின்னு நல்ல ட்ரெய்லரில் வர அளவுக்கு போஸ்டரில் வர அளவுக்கு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே, மிக்க நன்றி. அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப முகம் கொண்டவர், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்கமாசை ஒரு 10 கோடியை பரமன்ட்ட கொடுத்து, ஏப்பா நீ சினிமாவுக்கு வேணா வேற எதனா வேலையை பார்ப்பானா, போக மாட்டார். ஏன் போக மாட்டார் அப்படின்னாக்கா, சினிமா அவர் மீது வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, ஒரு அசராத உழைப்பு, இதெல்லாம் நம்பி தான் இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னாக்கா, அவர்ல அவரோட மனைவி தான். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்துன்னு இருப்பாரு, அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா, 5 மணிக்கு டிஃபன் வந்துருச்சா, இது எல்லாமே பார்த்து, அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூகுள் பேல பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வேற கேட்பாங்க, ஆனால் பணம் அனுப்பிச்சுன்னா அதெல்லாம் வந்துச்சானா. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் ஏன்னா நிறைய இடத்துல அங்கெல்லாம் பணம் வராமலாம் இருக்கு சொல்ல வரேன், அதனால என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்க, அதுக்கு உதாரணம் நம்ம பரமன் அவர்களும் அவர்களுடைய மனைவி அவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ் அவர்கள் வரலையா, அவரு வரல, வெளிநாட்டில் உள்ளவர், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னை வந்து சந்திச்சார். அதாவது ஒரு வீட்டில் வந்து 3 நாளாக திறந்து ஷூட்டிங் நடக்குது, 4வது நாள் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர், வாங்க நல்லா இருக்கீங்களா, நான் உங்களோட ரசிகன், எங்கள் நாட்டில் எல்லாருமே உங்கள் ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு யாருக்கோ ஃபோன் அடித்து பேசினார். ஃபோன் பண்ணவொன்னே ஒரு 10 நிமிஷத்தில் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்த உடனே அவர் வந்து, தலைவா நீங்களா, நான் உங்க மேல ரொம்ப அனாதி பிரியர்கள், எங்க நாட்டுல எல்லாருமே நீங்க வந்து தெரிஞ்சது காரணம் வசனம் சொல்லும் போது நாங்க எல்லாரும் அப்படியே ஒன்னு கத்துவோம், அந்த அளவுக்கு எங்க உங்க மேல நாங்களாம் அவ்வளவு ஒரு பாசமா இருக்கோம் அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன், ஏவா 4 நாளா இங்க ஷூட்டிங் நடக்குது, ஏவா போய் ஷூட்டிங் இல்ல, அதாவது புடிச்சே சொல்லு, நான் இவனை வந்து 3 நாளா கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன்னுட்டான், நான் நீங்க வந்திருக்கீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு, தலைவா நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. இது சத்தியமா நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லவில்ல, உண்மையிலேயே பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேல சத்தியமா அது உண்மை நடந்தது. அப்புறம் ஏதாவது எதா இருந்தாலும் சும்மா பந்தாக்க இருக்க கூடாது இல்ல, எதா இருந்தாலும் உண்மையை சொல்லலாம். உடனே டக்குன்னு அந்த புரொடியூசர் என்ன பண்ணாரு, என் தாயின் மீது ஆணை, டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க, காதல மாட்டோம் பேர் என்ன, ப்ளூடூத், அதை எடுத்து கொடுத்தாரு. இந்தாங்க இது வந்து என்னோட பரிசா வச்சிருக்கேன்னு. இது இயக்குநருக்கு கூட தெரியாது, அவர் எதுவும் சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா சப்போஸ் இது இயக்குநர்கிட்ட நான் போய் சொல்லி நான் ஏதோ பிராக்கெட் போட்டு அந்த ப்ரொடியூசரை கூட்டும் போது நான் ஏதோ படம் பண்ண போறேன்னு, ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு, அப்படி எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து, இந்தாங்க இது வந்து என்னுடைய பரிசு, நான் வாங்கவே மாட்டேன்னு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு அந்த பந்தா காட்டுறதே புரியாது, இதை வச்சுன்னு என்ன பண்ண போறான்.
அப்புறம் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க, நீங்க வச்சுக்கங்க, இல்ல என்னோட ஞாபகத்தமா வச்சுக்கங்கன்னு. சார், நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வரல, இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அது வந்து அந்த காலம் அவர் உதவி செய்யறது வந்து இந்த கைக்கு தெரியாம அந்த கை கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல. நாலு பேருக்கு பண்ற உதவி 400,000 பேருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும். இது கூட நான் உதவியே இல்ல, அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இப்ப போகும்போது கூட இது வந்து டைரக்டர் நான் ஒரு பரிசு கொடுக்குறதா நினைச்சு இதை வந்து டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டு போக போறேன், சரிங்களா? அப்புறமா போன் பண்ணிலாம் கேட்காதீங்க, மறந்துட்டு நான் எடுத்து போனாலும் போயிடுவேன். அதே மாதிரி இப்போ நம்ம சீனு ராமசாமி சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோலாம் பேசி அமிச்சேன். ஒரு ரெண்டு பாயிண்ட் அவர் சொல்ல மறந்துட்டாரு. நான் வீடியோ பார்த்து பேசி அமிச்சோன்னா வீடியோ அவர் பார்த்துட்டு, குழு நீங்க முதல்ல இருந்ததுக்கு நல்லா ட்ரிம் ஆகி நல்லா கண்ணம்லாம் நல்லா ஒட்டி போய் நல்லா சூப்பரா இருக்கிறீங்க, நான் அடுத்த படத்துல உங்களை கதாநாயகன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. சத்தியமா சொன்னாரு, வா நம்புங்க. நம்பிக்கை இல்லைன்னா மறுபடியும் சொல்றேன், பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேல சத்தியமா அவர் சொன்னாரு. அவர் இல்ல இருந்தா இப்ப ஆமா சார் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்டு அதெல்லாம் சொன்னாரு. பாருங்க அந்த பாயிண்ட் தான் சொன்னாரு, முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாட்டாரு. ஸோ இப்படி என்னால முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். போன வாரம் கங்குவானு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ண, என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டு திட்டுறீங்களே, திருக்குறள்ல இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது. என்ன மட்டும் திட்டினா பரவாயில்ல, மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருல உள்ளவங்களும் சேர்த்து ஒரே திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த படத்தின் மீது உங்களை விட படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும். ஏன் தெரியுங்களா, அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும் போதுல இருந்தே எனக்கு அவரை தெரியும். என்ன அந்த படத்துல பயன்படுத்திருக்கலாம்ல, எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பேன், என்ன பயன்படுத்திருக்கலாம்ல, ஒருவேளை கேரக்டர் இல்லாம இருக்கலாம். ஓகே, அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார், அவர் வந்து செல்லும் தங்கம் அப்படின்னு நம்மள ரொம்ப பாசமா இருப்பாரு, அவங்களும் பயன்படுத்தல. நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதுதான், இப்ப கூட சொல்றாங்க நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மிரட்டல் வந்துட்டு இருக்காது உங்களுக்கு தெரியுமா தெரியல, நான் வெளியில போகும்போது எனக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போறாரா, அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா, இல்ல. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம். நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால, அந்த ஆசையினால, அந்த பாசத்தினால, நான் சாப்பிட அந்த சோத்தினால, எந்த படமாக இருந்தாலும் இந்த புல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டுதாங்க இருப்பான். இந்த படத்துல நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளவு குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்ப கூட நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கல. இன்னும் நான் பெருமையாக சொல்றேன், அந்த படத்திற்கு அவ கங்குவா படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வந்த பொழுதும் நான் தான் முதன் முதலாக குரல் கொடுத்தேன். அதன் பிறகுதான் ஜோதிகா மேடம் வந்து குரல் கொடுத்தாங்க, சில தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்தாங்க. ஆனா வெதா நான் போட்டது, நான் போட்டது. அந்த படத்துல அவ்வளவு பேர் நடிக்க வச்சிருக்கீங்களா, ஒருத்தராச்சும் யாருமே குரல் கொடுத்துருக்காங்களா? இல்ல, உண்மைதானே சார், யாருமே குரல் கொடுத்தாங்களா? இல்ல. ஆனால் அங்க உள்ள நடிகருக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அது வந்து ஒரு ஒரு பொறாமலையோ ஒரு வைத்தியத்திலே சொல்லவில்ல, அங்க உள்ள நடிகர்களுக்கு நீங்க வந்து கேரவன் போட்டு கொடுத்து, பிளைட்டு போட்டு கொடுத்து, ஹோட்டல்ல ரூம் போட்டு எல்லாமே ஜாம் ஜாம் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில அந்த அந்த ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்ன ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு குரல் கொடுக்க முடியாதா சொல்லுங்க? ஏன் குரல் கொடுக்க முடியாதுன்னா, இளிச்சவாயன் கூல் சுரேஷ் இருக்கான், எவ்வளவு வேணாலும் அவன் வாங்கிப்பான் அப்படிதானே. இப்பவும் சொல்றேன், உண்மையிலேயே நிறைய டேரக்டருங்களுக்கு தெரியும், ஆமாப்பா கூல் சுரேஷ் உண்மைதான் அவர் சொல்றதுலாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திட்டு நேரா தெலுங்குல இருந்து நாலு நடிகரை கூட்டிட்டு வருவாங்க, மலையாளத்துல இருந்து நாலு நடிகரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து திட வராம பாதுகாத்து வைக்கிறது வாட்ச்மேனுங்க. அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்னைக்கு விடிவு காலம் வந்திருக்கு, இல்ல தீபாவளி நல்லாதான் சொல்லுங்களா, உண்மைண்ணா தீபாவளி பொங்கலுக்கு கூட சில சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டாதான் எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே, உண்மைதானே சார் இது? பக்கத்துல வாங்க, இவர் மேல சத்தியம். இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல வரல. கால சுத்துற நாய்க்குட்டிய நீங்க நீங்க பாக்கணும், கழுத்த சுத்துற பாம்பை தான் நீங்க வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? கரெக்டா சார்? ம்,
என்ன சொன்னாரு? சரி அப்ப பேசின போதும்ல, எல்லா பாயிண்டையும் போடுங்க, இது மட்டும் போட. என்னவா என்னவா? போதும் போதும்பா, போதும். இன்னும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும், சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்ட பாருங்க. கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுனது எல்லாத்துலயும் மில்லியன் கணக்குல போயிருக்கு வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே. இப்பவும் சொல்றேன் சார், மேல சத்தியமா சொல்றேன், இப்ப வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல. அது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. என்ன திட்டுற ரசிகர்களே, இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல. ஏன்னா உங்களை விட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு. காரணம் என்னன்னாக்கா, அந்த நான் படம் பார்த்தாக்க, ஆகா அந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே, இந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆர்வம் வந்துவிடக் கூடாது. வந்தா மனிதனோட சூழ்நிலை எப்படியோ மாறலாம் இல்லையா, அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்க வந்து பல கலையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதுல வந்துருந்துச்சு, ஜெய்வீம், அந்த படமும் நான் பார்க்கலப்பா, சரியா? அதனால அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்ன வந்து நடுத்தரில் இழுத்து விட்டுறாதீங்க, சரிங்களா? அதனால தயவு செஞ்சு அப்புறம் இந்த அப்பா நீங்க இந்த யூடியூபர்ஸ்லாம் ஏதோ சொன்னீங்களாப்பா தியேட்டருக்கு ஆளுங்க வர்றதில்லை அப்படின்னு, அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் பணம் போட்டவங்க, இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க, அதனால பெரியவங்கெல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க, சரிங்களா? என்னை வாழ்த்தி பேசிய என் நண்பன் லொல்லு சபா ஜீவா அவர்களுக்கு லொல்லு பேர் சொல்ல வேணாம் சொல்லாங்க. உண்மையிலேயே லொல்லு சபால நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லா இருந்தாதான் அந்த அந்த கேரக்டரே வந்து பண்ண முடியும். ஜீவா மட்டுமல்ல, அந்த லொல்லு சபால நடித்த அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்க போனாலும் ஒரு ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபால நடிக்கிறவங்களுக்கு உண்டு. அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோட உட்கார்ந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி நன்றி அப்பா. அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர், நான் இவ்வளவு நாள் அவர் வந்து மாஸ்டரா தான் பாத்துட்டு இருந்தேன், இப்ப கடந்த ஒரு 2 மாசமா சித்த வைத்த சிகாமணியா பாத்துட்டு இருக்கேன். நன்றி நன்றி மாஸ்டர். என் வீடு பக்கத்துல வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, அவங்களுக்கு குழந்தை இல்ல. அப்புறம் அது அதுல இருந்து இன்னும் 2 வீடு தெரிஞ்சாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பக்கவாதம் அவங்க உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க அடுத்த வீடியோல அந்த மாதிரி எல்லாம் பேசி மக்களுக்கு வந்து நன்னும் நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் முக்கியமா அந்த வேஷ்டியில லொங்கட்டா லொங்கட்டா மாதிரி அப்படி கட்டின்னு அப்படி தலைகீழ நிக்கிறீங்களா, அதெல்லாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறாங்க, அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுங்க. அவர் கட்டினதுக்கு அப்புறம் வந்துதான் காட்டுறீங்க, அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க. அப்பதான் என்னைய மாதிரி இளைஞர்கள், சார மாதிரி இளைஞர்கள் எல்லாம் கட்டி எப்படி தலைகீழ தொங்குறதுன்றது தெரிய வரும், சரிங்களா? அப்ப எலி சாருக்கு நான் இருக்காரா, எலி சாரு போயிட்டாரா? விஜயாஜி சார் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தம்பி சவுந்தர் சார் வணக்கம். இதுல பார்த்தேன் சார், கார்த்தி சார் இப்ப ஆடிட்டு இருந்தாரு, இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தாரு. நான் உங்களை இன்னைக்குதான் சார் பாக்குறேன், அனைக்குமா நான் பேசுறது வச்சு அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இல்ல இல்ல, இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம்தான், என்ன திட்டவங்களுக்கும் நல்ல காலம்தான். ஆனா யூடியூபர்ஸுக்கு தான் தெரியல என்னன்றது, தியேட்டருக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க, அதனால எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.